ஆத்மா நானே இறை வழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. ஓராயிரம் வார்த்தைகள் வேண்டும் பாபா உந்தன் மகிமையை பாட. ஆத்மா நானே இறை வழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. எந்த ஜீவன் வாழ்வது பாபா என்றும் முந்தன் நிழலில் தானே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தமடைந்தேன் என்னாளுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தமடைந்தேன் என்னாளுமே. சதா எந்த மனம் மேடையில் என்றும் முந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தமடைந்தேன் என்னாளுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தமடைந்தேன் என்னாளுமே. ஓம் சாந்தி. எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? புதிய ஆண்டில் எல்லோருமே காலெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த வருடத்தில் நன்றாக பாபாவை வெளிப்படுத்தணும், தானும் சம்பூர்ணமாக ஆக வேண்டும். இந்த நினைவில் நம்முடைய எண்ணங்களை சுத்தமாகவும் தூய்மையாகவும் சம்பூர்ணமாக வைத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேற்றம் அடைந்து இருக்க வேண்டும். தன்னுடைய நினைவினுடைய அந்த யாத்திரையில், சிவபாபாவுடைய யாத்திரையில் நாம் முழுமையாக இருக்க வேண்டும். அதில் குறை இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அதை நாம் நிவர்த்தி செய்து அதை உணர்ந்து புரிந்து முன்னறி செல்ல வேண்டும். நம்முடைய அமிர்த வேலையினுடைய நினைவு முழுமையாக சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். நம் அமிர்த வேலை செய்வது மட்டும் இல்லாமல் அமிர்த வேலை சதோ பிரதானமாக இருக்கின்றது. அதே போல் மாலை நேர வேலையில் கூட சதோ பிரதானமாக இருந்து அந்த நேரத்தில் நாம் சக்திசாலியாக இருந்து அந்த அபெக்ட் ரூபத்தில் நாம் அனுபவம் செய்ய வேண்டும். நம்முடைய புத்தியானது அந்த பரந்தாமத்தில் உள்ள பாபாவை நினைக்க வேண்டும். இப்படி நினைவு செய்ய செய்ய நாம் கண்டிப்பாக தூய்மையை ஆகிவிடலாம். அதுபோல் இந்த சங்கமகத்தினுடைய மகிமையை புரிந்து கொண்டு நாம் குழுவில் இருந்தாலும் ஊக்கமும் உற்சாகமும் கண்டிப்பாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை விசேஷமாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியதாக இருந்து, எப்பொழுதுமே சரி, ஒருவர் மற்றவருடைய அந்த சம்ஸ்காரங்கள் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் நாம் எல்லோருமே சரி ஒருவருக்கொருவர் அன்போடு இருந்து ஒருவருக்கொருவர் முற்றிலுமாக நாம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது அப்பொழுதுதான் நாம் சம்பூர்ண நிலையை அருகில் இருக்கிறோம் என்று தெரிந்துவிடும். அதே போல் யாரிடமாவது அந்த விசேஷமான அன்பு இருக்கிறது என்றால் நாம் எல்லோருமே சரி அவருடன் எவ்வளவு கலந்து விடுகின்றோம், அவர் அன்பாக பேசுகின்றார், அவர் அன்புடன் நடந்து கொள்கிறார் என்று நாம் அவரிடம் கலந்து விடுகின்றோம். அதுபோல நாம் எல்லோருமே சரி ஒருவருக்கொருவர் கலந்து விட வேண்டும். அதே போல நம்முடைய இயக்கினத்தினுடைய, அதாவது பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் நிறைய கண்காட்சியை பார்த்திருக்கின்றோம், செய்து காண்பிக்கின்றார்கள். இன்னும் இதுக்கு நாம் நிமித்தமாக இருந்து மற்றவர்களுக்கு நாம் நிமித்தமாக இருக்க வேண்டும். அந்த காட்சியை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த நிமித்தமாக இருக்கின்றது கண்டிப்பாக இந்த சங்கமிகத்தில் அந்த பிராப்தினுடைய, அதாவது அந்த பலனை பாபா கொடுப்பார், அதை நாம் அனுபவம் செய்ய வேண்டும். அதே போல இந்த சங்கமகத்தில் பிரம்மகுமாரிகள் நாம் எல்லோருமே சரி அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய நாம் ஷோகேஷாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு அந்த ஷோகேஷாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தை கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பிராமண குழந்தைகளுடைய ஒரு சேவையாக இருக்கின்றது. அதே போல நாம் எல்லோருமே சரி எவ்வளவு இந்த சங்கமுகத்தில் ஊக்கத்துடனும் சாகாரமானவருடன் நிராகாரமானவர் ஆகியும் இருவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்தான் இதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக பலனை நாம் காண்பிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு. அந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அதே போல
இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய குமாரிகள் குமாரர்கள் மேன்மைக்கு நிமித்தமாக ஆக முடியும் ஆகியே இருக்கின்றார்கள். அதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதேபோல தன்னை போன்ற பிற குமாரிகளை விழுவதிலிருந்து நாம் தப்பிக்க செய்ய முடியும். புரிந்ததா? அந்த நிலையைத்தான் பாபா அந்த துக்கத்திலிருந்து அந்த அசாத்திலிருந்து நாம் அவர்களுக்கு சாந்தி கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது கண்டிப்பாக குறிப்பாக குமாரிகளிடம் பாப் தாதாவிற்கு மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார். அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமே. பாப் தாதா எப்பொழுதுமே பரம பவித்திரமாக அதாவது தூய்மையாக இருக்கின்றார்கள் இரண்டு பேரும். அதேபோல அவர்களுக்கு சமமாகவும் நிமித்தமான குமாரிகள் இருக்கின்றார்கள். எப்படி? தூய்மையாக இருக்கின்றார்கள். அதனால்தான் அந்த தூய்மையானது இன்னும் அந்த தூய்மையை ஈர்க்கின்றது என்று சொல்லலாம். இப்பொழுது முக்கியமாக விசேஷத்தன்மை எதுவென்றால், நாம் எல்லோருமே சரி இந்த சங்கமுகத்தில் அந்த மகாரதியினுடைய கடமை என்னவென்றால், இப்பொழுது நம் போட்டிட்டு அதை நடைமுறையில் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். நான் குமாரியாகிவிட்டேன், நான் குமாரராகிவிட்டேன் அப்படின்னு நினைக்காமல் தன்னுடைய குணத்தை பிறருடைய ஆத்மாவிற்குள் நிறைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. எப்பொழுது நாம் எல்லோருமே சரி ஞானத்தினுடைய தானம் கொடுக்கின்றோமோ, எப்படி அந்த ஞானத்தினுடைய தானம் அளிக்கப்படுகின்றதோ, அதுபோல நாம் எல்லோருமே சரி அந்த சமூக நிலையிலிருந்து நாம் எல்லோருமே அந்த குணங்களுடைய தானத்தை மற்றவர்களுக்கு அளிக்க வேண்டியதாக இருக்கின்றது. புரிந்ததா? அதனால் நாம் எல்லோருமே சரி ஞான ரத்தனங்களை தானம் செய்வதாலேயே என்ன ஆகின்றோம்? மகாரதி ஆகின்றோம். புரிந்ததா? அந்த நிலையை நாம் இப்பொழுது சோதனை செய்து நான் எந்த நிலையில் இருக்கின்றேன், என் ஞானத்தை மட்டும் கொடுக்கின்றேனா, நான் குணங்களை மட்டும் கொடுக்கின்றேனா, இப்படி என்று தன்னை சோதித்து சம்பு நிலை அடைந்து விட வேண்டும். அதனால் இந்த சங்கமுகத்தில் ஞானம் அளிப்பது எளிதாக இருக்கின்றது. ஆனால் குணங்களை தானம் அளிப்பதில்தான் முயற்சியே இருக்கின்றது, அதில்தான் குறை இருக்கிறது என்று பாபா சுட்டி காமிக்கின்றார் நம்மிடம். அதனால் எப்பொழுதுமே சரி குணங்களை தானம் அளிப்பதில் நாம் எல்லோருமே மகாரதிகளில் முதல் எண்ணில் இருக்க வேண்டும், அதை கொண்டு வர வேண்டும். அந்த மகாரதி முதல் எண்ணில் யார் யார் இருக்கிறார் என்று தெரியுமா? நம்முடைய யக்கினத்தினுடைய ஆதிரத்தினங்களில் ஒன்றான தாதி ஜானகி அவர்கள் அந்த முதல் எண்ணில் இருக்கின்றார். அவர் இப்பொழுது அவ்யக்தத்தில் இப்பொழுது சேவாதாரியாக இருக்கின்றார். அதுபோல அவருக்குள் எப்பொழுதுமே விசேஷமாக இந்த குணத்தை கொடுப்பார். அதுபோல நாம் எல்லோருமே சரி ஒருவருக்கொருவர் அந்த குணத்தை நாம் கிரகித்து கொண்டு தன்னுடைய சம்பூர்ண நிலையை வெளிப்படுத்த வேண்டும். அந்த நிலையை நாம் கொண்டு வந்துவிட வேண்டும். நாம் எல்லோருமே சரி குறுகிய பாதல் இல்லாமல், குறுகிய அந்த பார்வை இல்லாமல் எப்பொழுதுமே தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். பரந்த புத்தி உடையவராகி நம்முடைய பிரஜாபதா பிரம்மகுமாரருடைய காட்சியை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், தயார் செய்ய வேண்டும். நாம் எப்பொழுதுமே எதிர்காலத்தை யோசித்து நேரத்தை வெற்றிகரமானதாக ஆக்க வேண்டும். அந்த குணத்தை தாரணம் செய்து தன்னுடைய சங்கமுகத்தில் சமயத்தில் தயார் செய்துவிட வேண்டும். அதை விரைவாக கொண்டு வர வேண்டும். பொறுமையாக கிடையாது, விரைவாக கொண்டு வந்து நாம் முழுமையை பெற வேண்டும், சம்பூர்ண நிலை கொண்டு வர வேண்டும், பாபாவிற்கு சமமா ஆக வேண்டும். இதுதான் இப்பொழுது இந்த சங்கமுகத்தினுடைய ஒரு அதிசயம் என்று சொல்லலாம். ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் கண்டிப்பாக அந்த குறையின் மீது இந்த உலக ஆத்மாக்களுடைய அனைவருடைய பார்வை கண்டிப்பாக சென்றுவிடும். அந்த பார்வை வரவிடாமல் நாம் முழுமையாக இருந்து அனைவருடைய வாயிலிருந்தும் அதிசயமாக உள்ளது என்று அந்த வார்த்தைகள் உச்சரிக்க வேண்டும் மற்றவர்களிடம் இருந்து. அதனால் தெய்வீக குடும்பம் முழுவதும் தன்னுடைய முகத்தை அந்த அருங்காட்சியத்தினுடைய கண்ணாடியில் அவர்கள் காண்பிக்கப்பட வேண்டும்.
நாம் எல்லோரும் இப்பொழுது என்னவாக இருக்கின்றோம்? ஷோகேஷ். எல்லோரும் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் தன்னை தம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த சம்பூர்ண நிலையை. அதனால் நாம் எல்லோருமே அந்த முழுமையான அந்த சம்பூர்ண நிலையிலிருந்து பாபாவிற்கு சமமாகவும் ஞானத்தை கொடுப்பவராகவும் குணங்களை தானமாக கொடுக்கக்கூடிய முதல் நம்பரில் வந்துவிட்டு அந்த சம்பூர்ண நிலை அடைந்து விடலாம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளை பார்க்கலாம். வாருங்கள், நாம் இப்பொழுது ஒரு கமெண்ட்ரி மூலமாக, சுயமரியாதை மூலமாக நாம் இப்பொழுது பயிற்சி செய்து கொண்டு வருகின்றோம். என்ன பயிற்சி தெரியுமா? பாபாவிற்கு சமமாகவும் பிரம்மா பாபாவிற்கு சமமாகவும் ஆகிவிட வேண்டும். அவருடைய நினைவு சின்னங்களில் இருந்து இருந்து நாம் முழுமையாக அந்த சம்பூர்ண நிலை அடைந்தே தீர்வேன் என்ற திடமான எண்ணத்தை வைத்து இன்றைய நாள் முழுவதும் இந்த பயிற்சி செய்யலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வாருங்கள், ஒரு சுயமரியாதை மூலமாக நாம் ஒரு நொடியில் பரந்தாமத்தை அடைந்து என்னுடைய உண்மையான அந்த ஞான சூரியனிடமிருந்து, அந்த பவித்திர சூரியனிடமிருந்து நான் எல்லா சக்திகளையும் பெற்று இந்த உலகம் முழுவதும் கொண்டு செல்லப் போகின்றேன். அந்த சுயமரியாதை மூலமாக நான் பாபாவிற்கு சமமாகவும் சம்பூர்ணமாக ஆகிவிடும் என்ற ஒரு எண்ணத்தின் மூலமாக இந்த பயிற்சி செய்யலாம். நேராக அமர்ந்து கொண்டு நான் சம்பூர்ண பவித்திர ஆத்மாவாக இருக்கின்றேன். என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில், புருவ மத்தியினுடைய சிம்மாசனத்தில் அழகான நட்சத்திரமான ஜலிக்கக்கூடிய ஆத்மாவாக வீற்றிருக்கின்றேன். என்னுடைய நெற்றிலிருந்து அந்த தூய்மையினுடைய சக்திகள் எல்லா பக்கமும் சென்று கொண்டிருக்கின்றது. என்னுடைய கண்கள் மூலமாக அந்த பவித்திரத்தினுடைய சக்திகள் சென்று கொண்டிருக்கின்றது. உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் அந்த சக்திகள் பரவி கொண்டிருக்கின்றது. என்னுடைய அந்த நினைவின் பலத்தின் மூலமாக சக்திகளை நான் இன்னும் விரைவாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் பரந்தாமத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஞான சூரியனிடம், அந்த பவித்திர சூரியனிடம் நான் சந்திக்கப் போகின்றேன். இப்பொழுது என்னுடைய நெட்டிலிருந்து பரிசாவாக நான் மெதுமெதுவாக சென்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் ஒளி உடலாக இருந்து இந்த உலகத்தை உருண்டையின் மீது நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஒளி உடல் மீது அந்த தூய்மையினுடைய கிரணங்கள், பரமாத்மாவுடைய கிரணங்கள் என்னுடைய உடலின் மீது பட்டு அங்க அங்கமாக சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய எல்லா அங்கத்திலிருந்தும் அந்த தூய்மையினுடைய அதிர்வலைகள் பரவி கொண்டிருக்கின்றது. என்னுடைய ஒளி சுரூப பரிச ஆத்மாவானது இந்த முழு உலகத்திற்கும் சக்தியும் ஒளியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உலகம் முழுவதும் எல்லா சக்திகளும் பரவி கொண்டிருக்கின்றது. நான் இப்பொழுது எல்லா சக்திகளையும் எல்லா ஒளிகளையும் கொடுத்து விட்டு மெதுமெதுவாக நான் நேரடியாக பரந்தாமத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த பரம பவித்திர சத்திய பாபா அவரிடம் நான் நேரடியாக சென்று கொண்டிருக்கின்றேன். பரந்தாமத்தில் என்னுடைய சம்பூர்ண பவித்திர ஆத்மாவாகி என்னுடைய ஆத்மாவிலிருந்து லேசர் கதிர்களைப் போல் நான் இந்த பூலோகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன்.
அப்பொழுது எல்லா சக்திகளும் இந்த உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கின்றது. இப்படியாக எல்லா சக்திகளும் இந்த பூலோகத்திற்கு கொடுத்து கொண்டே சக்தி மிக்க கிரணங்களால் நான் நிரம்பியிருக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் இயற்கைகளும் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சம்பூர்ண சுரூபத்தை மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களும் அந்த துக்கத்திலிருந்து விடுபடுகின்றார்கள். அந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த தவறுகளிலிருந்து தப்பிக்கப்படுகின்றார்கள். நான் இன்னும் சக்தியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். பரந்தாமத்திலிருந்து நான் அந்த பரம பவித்திரத்தினுடைய சக்திகளை கொடுத்துவிட்டு சில நிமிடங்கள் நான் ஓய்வாக இருக்கின்றேன். எந்தவித எண்ணங்களை எழுப்பாமல் நான் சாந்த கடலில் மூழ்கியிருக்கின்றேன். இப்பொழுது நான் அங்கு ஓய்வெடுத்துவிட்டு சிவபாபாவோடு நான் அருகில் சென்று கொண்டிருக்கின்றேன். அந்த பரம பவித்ராவினுடைய சக்திகள் சிவபாபாவிடமிருந்து நான் கிடைக்க பெற்று அந்த தூய்மையினுடைய கிரணங்கள் இப்பொழுது மெதுமெதுவாக கீழே வருகின்றது. கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அந்த தூய்மையினுடைய கிரணங்கள் என் மீது நிரந்தரமாக சென்று கொண்டிருக்கின்றது. நிரந்தரமாக மழை போல் பொழிந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது எல்லாவற்றுக்கும் கொடுத்துவிட்டு அந்த பவித்திரத்தினுடைய சக்தியை நான் இன்னும் என்னுடைய ஆத்மாவிற்கு நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது எல்லா சக்திகளையும் கொடுத்துவிட்டு நான் மெதுமெதுவாக சூட்சும வதனத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம பாபாவை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை பார்த்ததும் வாக்குழந்தாய் வாக்குழந்தாய் என்று இரு கைகளையும் கூப்பிட்டு என்னை ஆற தழுவி அன்போடு இரண்டு பேரும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம். இப்பொழுது என்னுடைய தலை மீது கையை வைத்து இந்த சாகார உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுடைய பிரச்சனைகளும் சாகார உலகத்தில் அத்தனை பிரச்சனைகள் உள்ள அத்தனை ஆத்மாக்கள் அவருடைய தடைகளும் நீங்குவதற்காக சக்திகளை என்னிடம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நான் அங்கிருந்து எல்லா சக்திகளையும் இந்த உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். அந்த பரம பவித்திரத்தினுடைய சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருகின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய தடைகள், அவர்களுடைய குழப்பங்கள், அவர்களுடைய வீணான எண்ணங்கள், அந்த வீணான எண்ணங்களிலிருந்து அவர்கள் விடுபடுகின்றார்கள். இப்படியாக எல்லா சக்திகளையும் நான் கொடுத்துவிட்டு பாப்தாதாவிற்கு சமமாகவும் அவருக்கு சம்பூர்ணமாகவும் அந்த நிலையிலிருந்து நான் கிரணங்களையும் குணங்களையும் ஞானத்தையும் நான் அந்த கதிர்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்படியாக எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு நான் முழுமையாக சம்பூர்ண பரிசவாக மெதுமெதுவாக இந்த பூலோகத்தில் நான் கீழே இறங்குகின்றேன். இந்த மேகங்களுடைய இடையில் எல்லாவற்றுக்கும் சக்திகளையும் கிரணங்களையும் கொடுத்துவிட்டு மெதுமெதுவாக என்னுடைய சாகார உடலில் இரு கண்களுக்கு மத்தியில் அழியாத சிம்மாசனத்தில் பரம பவித்திர சம்பூர்ண பவித்திர ஆத்மாவாக இருந்து கொண்டு இன்றைய நாள் முழுவதும் இந்த பயிற்சி செய்து செய்து என் எதிரில் வரக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் அந்த சக்தியும் ஞானத்தையும் குணத்தையும் கொடுப்பேன் என்ற திடமான எண்ணத்தை வைத்து இன்றைய நாள் முழுவதும் சங்கமயத்தினுடைய பிராப்திகளை முன்னால் வைத்து அந்த சத்தியத்தின் அந்த உண்மையும் அந்த தூய்மையும் எல்லாவற்றுக்கும் கொடுப்பேன் என்ற
திடமான சங்கல்பத்தை வைத்துவிட்டு இன்றைய நாள் முழுவதும் இந்த பயிற்சி செய்து செய்து நான் சம்பூர்ண ஆத்மாவாகிவிடுவேன். ஓம் சாந்தி.